ஜனம் அவரை தேடி ஓடி அவருடைய வார்த்தையை கேட்க ஓடினார்கள். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே. நீர் சொன்னாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் சொன்னாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. குதிரைகளை நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. ஏழைகளின் மேலே சொர்க்கு அடைக்கலாமே, ஏழைகளின் மேலே நீரே, திக்கற்றோர்க்கு அடைக்கலாமே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை முழு உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே, உம்மை முழுவதும் சார்ந்திடுவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தியானத்திற்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10:19 நான் வாசிக்கிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. I have given you authority to trample on snakes and scorpions and to overcome all the power of the enemy. Nothing will harm you. இந்த காலை வேளையில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing will harm you. கடந்த வாரம் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். கடந்த வாரத்தில் சொன்ன செய்தியினுடைய தொடர்ச்சியாக இதை நான் தொடரும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் இந்த 3வது மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், ஏன் இந்த வருடம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் இதை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் சொல்வீர்களானால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் வரும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்தார். கடந்த வாரம் நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சிலாக்கியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்று 3 காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சிலாக்கியம் சத்ருவின் சகல
வல்லமைகளை மேற்கொள்கிற மிதிக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் இப்படியாக சொல்கிறது, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:3, நீங்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். ரோமர் 16:20 சொல்கிறது, சாத்தானை உங்கள் காலின் கீழே கர்த்தர் நசுக்கி போடுவார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியத்திற்காக, அதிகாரத்திற்காக, வாக்கு தத்துவத்திற்காக நன்றி, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த காலை வேளையில் ஏன் சேதப்படுத்த மாட்டாது, எதனாலே சேதப்படுத்த மாட்டாது? ஆண்டவரை நம்புகிற விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது, எதனாலே ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்பதை மூன்று காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இடைவிடாமல் ஆராதிக்கிறவனை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. 2, தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. 3, விசுவாசிக்கிறவர்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்யுங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. பரிசுத்த வேதத்திலே தானியேல் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். இந்த தானியேல் அடிமையாக பாபிலோன் தேசத்திலே அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். ஆனால் அவனுக்குள் இருந்த விசேஷித்த தேவனுடைய ஞானத்தின் ஆவி நிமித்தம் அவன் அந்த மாகாணத்திலே ஒரு உன்னதமான பதவிக்கு உயர்த்தி வைக்கப்பட்டான். அவனுடைய உயர்வை விரும்பாத அவனுடைய சக ஆட்கள் அவனை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும் என்று யோசித்து பல முயற்சித்து பண்ணியும் அவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் இவனுடைய தேவனுடைய காரியத்தை தவிர வேறு காரியத்திலே இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை நன்கு அறிந்து, காரணம் தானியேல் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன், ஆக ஒரு காரியத்தில் மட்டும்தான் இவனை பிடிக்க முடியும் என்று சொல்லி தந்திரமாய் ஒரு திட்டம் போட்டு ராஜாவினிடத்திலே போய், இந்த மாகாணத்தில் இருக்கிற யாவரும் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு உம்மை தவிர வேற யாரை வணங்கக்கூடாது என்று ஒரு பத்திரத்தை எழுதி அதில் ராஜா முத்திரை போட்டு மாகாணமெங்கும் அறிக்கை செய்ய, தானியேலோ அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்தாலும் கூட கொஞ்சமும் பயப்படாமல் எப்பொழுதும் போல ஜீவனுள்ள தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு காலகட்டத்திலே வேறு வழி இல்லாமல் தானியேலை தூக்கி சிங்கங்களின் கபியில் போட வேண்டிய காலகட்டம் வந்தது. வேதம் சொல்கிறது, தானியேல் 6:22, தானியேல் 6:22 தானியேல் சொல்கிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு நான் நீதி கேடு செய்ததில்லை. ராஜா தானியேலை சூழ்நிலைமையை நன்கு அறிந்து அவனை காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ திட்டம் போட்டும் காப்பாற்ற முடியவில்லை. வேறு வழியில்லாமல் சிங்கங்களின் கபியில் அவனை தூக்கி போட வேண்டிய நிர்பந்தம் வந்தபொழுது தானியேல் 6:16 ராஜா சொல்கிறான், அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். பாருங்கள், ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா அவன் அறிக்கை செய்கிற அறிக்கை பாருங்கள், தானியேலே தந்திரமாய் சூழ்ச்சி செய்து உன்னை தூக்கி இப்பொழுது சிங்கம் கபியிலே போடுகிறார்கள், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அதைத்தான் தானியேல் சொன்னான், ராஜாவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் தேவனுக்கு முன்பதாக நான் குற்றமற்றவன், ராஜாவுக்கு ஒரு நீதி கேடும் நான் செய்ததில்லை. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கேடும் வராது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே,
நீ கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்கிறாய், கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னுடைய இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறபடியால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமற் போகும். நீ ஆராதிக்கிற மகனாக மகளாக தொடர்ந்து உன்னை ஒப்புக்கொடு. இரண்டாவது, தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்போஸ்தலர் 28:6 வாசித்து பாருங்கள். அப்பொழுது வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபொழுது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். பவுல் என்று சொல்லக்கூடிய சவுல் ஒரு காலகட்டத்திலே கொடூரமானவனாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்தவனாயிருந்தான். ஆனால் கர்த்தரவனை சந்தித்து, சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அவனை அழைத்து அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை கொடுத்து கர்த்தர் அவனுடைய ஊழியத்தை அவன் கையிலே கொடுத்த பொழுது பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், தீவுகள் தோறும் அவன் புறப்பட்டு போய் இயேசுவே மெய்யான இரட்சகர் என்ற அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். ஒரு காலகட்டத்திலே மெலித்தா என்கிற தீவுக்கு அவர்கள் புறப்பட்டு போன பொழுது அந்த குளிருக்காக, அங்கு இருந்த மழைக்காக அந்த தீவினுடைய ஜனங்கள் அவன் மேல் அன்பு கொண்டு அவனை சேர்த்து கொண்டு விறகுகளை நெருப்பூட்டி அனல் உண்டாக்கி அந்த குளிருக்காக அவர்களை சேர்த்து கொண்ட பொழுது பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுவதற்கு விறகுகளை எடுத்த பொழுது விரியன் பாம்பு அவனுடைய கையை கவி கொண்ட பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், இவன் கொலைபாதகன், சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் இவனை சாவு விட்டு வைக்கவில்லை என்று எல்லாருடைய முகமும் அவனை பார்த்து கொண்டிருந்தது. இவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவனோ ஒரு சேதம் இல்லாமல் அந்த பாம்பை தீயிலே உதறி போட்டு அவன் ஜீவனோடு இருந்தான். அவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இவன் தேவன், ஒரு சேதமும் இல்லாதபடி. இந்த காலை வழியிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்கிறார், ஆண்டவரால் அழைப்பை பெற்ற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சேதமும் வராது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய ஊழியக்காரியே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காமற் போகும். ஊழியத்திலே உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா தந்திரங்களை கர்த்தர் தகர்த்து போடுவார். சோர்ந்து போவாதீர்கள், பயப்படாதீர்கள். மூன்றாவது, விசுவாசிக்கிறவர்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19 வாசித்தோம், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சீஷர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதிலும் மேலானவைகளை செய்வான் என்று யோவான் 14:12 சொன்னார். மார்க்கு 16:17 வாசித்து பாருங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் அதைத்தான் மத்தேயு 10:8 அவர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த காலை வேளையிலே விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஜீவனுள்ள தேவனை விசுவாசியுங்கள், இயேசுவை பற்றிக்கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையில ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யுங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஜெபிப்போமா. கிருபையின் தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் தேவ கரம் கொண்டிருப்பதாக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. விசுவாசிக்கிறவர்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்கிற உம்முடைய ஆசீர்வாதத்தின்படியே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காரியங்களை வாய்க்கு செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி, ரெவரண்ட் பி சுதாகரன் சாமுவேல் தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, நம்பர் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், சென்னை 600-007